சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவர். நண்பர்களே, இன்னைக்கு நாம ஆன்மீக குறிப்பு பகுதியில் மஞ்சள் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, ரொம்பவே மகிமையான ஒரு பொருளும் கூட. நம்ம பூஜைக்கெல்லாம் மஞ்சள் இல்லாமல் நம்ம பூஜையே நிறைவடையாது. தொடங்குறதே மஞ்சள் தான். அதனால் இன்றைக்கி மஞ்சளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, சமையலுக்குன்னு தனி மஞ்சள் இருக்குது, பூஜைக்குன்னு தனி மஞ்சள் இருக்குது. நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. சமையலுக்கு தனி மஞ்சள், பூஜைக்கு கஸ்தூரி மஞ்சள். அதாவது ரொம்பவே மனமான பொருள். அந்த மஞ்சளை பெண்கள் டெய்லி குளிக்கும் பொழுது பயன்படுத்தி வரும்பொழுது பெண்களிடம் ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும். அதனால் டெய்லி பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. சரி, வேறு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு துடைக்கும் பொழுது ஒரு சிட்டிக்க, ஒரு கால் டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன், நம்ம வீட்டோட இடத்த பொறுத்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் பயன்படுத்தி தண்ணியில் கலந்து வீடு துடைக்கலாமுங்க. அப்புறம் பூஜை நாட்கள், விசேஷ நாட்கள், வெள்ளி செவ்வாய் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாசலில் நாம் மஞ்சள், அதை மஞ்சள் வச்சு பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்தலாங்க. நல்ல மனமாக இருக்கும். வீடு வந்து ஒரு ஆலயம் மாதிரி ஒரு நல்ல நறுமணம் தருங்க. பூஜை அறையில் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி படங்களை நாம் தொடச்சி பொட்டு வைக்கும் பொழுது இந்த கஸ்தூரி மஞ்சள் பொட்டு வச்சோன்னா ரொம்பவே மனமாக இருக்குங்க. விளக்குகளுக்கும் நாம் இந்த மஞ்சளை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறோம் இல்லையா விசேஷ நாட்களுக்கு, அந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதும் இந்த கஸ்தூரி மஞ்சளில் பிடிக்கும் பொழுது, கஸ்தூரி மஞ்சளில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அவருக்கு ஒரு பொட்டு வச்சு மேலே ரெண்டு அருகம்புள்ள சுருங்கி வைக்கலாம். அது எதில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலை இலை, அரச இலை, மா இலை, வெற்றிலை, இந்த மாதிரியான இலைகளில் நாம் வைக்கிறது ரொம்பவே தனி சிறப்புங்க. சரிங்க, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.